வணக்கம் நண்பர்களே, உங்களெல்லாம் மீண்டும் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. சமீபத்தில் ஒரு ரெண்டு விஷயங்கள் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு உண்டாச்சு, ஒரு நல்ல விதத்திலான பாதிப்பு உண்டாச்சு. என்னென்னங்க, ஒரு ஆஃபீஸுக்கு போயிருந்தோம், ஒரு லிஃப்ட் ஆப்ரேட்டரை பார்க்க நேரிடுச்சு. அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டர் அவ்வளோ அழகாக ஒரு டவல் வச்சுருந்தார், ரெண்டு வகையான டவல் வச்சுருந்தார். எங்களெல்லாம் உள்ளார போனோன்னு வாங்க அப்படின்னு வணக்கம் போட்டு உள்ளார ரிசீவ் பண்ணார். ரிசீவ் பண்ணிட்டு எந்த மாடிக்கு போகணும்னு சொல்லி அந்த பட்டனை அமுத்தினார். திருப்பி நாங்கள் போனோன்னே ரொம்ப நன்றிங்க, வந்ததுக்கு ரொம்ப நன்றின்னு சொல்லிட்டு வாழ்த்து நன்றி வேறு சொல்லிட்டு வாழ்த்துக்களை நல்லா வந்து நீங்கள் போகிற வேலை நல்லா அமையணும்னு சொல்லி வாழ்த்து வேறு சொல்லி அனுப்பி விட்டார். ரொம்ப வித்தியாசமாக இருந்துச்சு. அப்படியே பேசும்போது அவர்கிட்ட திருப்பி கீழே இறங்கும் போது அவர்கிட்ட கேட்டேன், எவ்வளோ வருஷமாக அந்த வேலையை பார்க்குறீங்கன்னு. நான் கிட்டத்தட்ட 25 வருஷமாக அந்த லிஃப்ட் ஆப்ரேட்டராக இருக்கேங்க. எப்படிங்க என்ன இல்லைங்க, எனக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்குங்கன்னு. அவர் பார்த்திங்கன்னா அந்த லிஃப்ட் அப்படியே தொடச்சி பல பலான்னு இருந்துச்சு. ஒரு நாளைக்கு எத்தனை தடவை லிஃப்ட்டை க்ளீன் பண்ணுவாங்க, இல்லைங்க நானே க்ளீன் பண்ணிவிடுவேன். ஒரு எவ்ரி ஒரு ஒரு அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவையும் நான் வந்து கண்டிப்பாக க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த லிஃப்ட்டினார். ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு பாதிப்பாக எனக்கு பட்டுச்சு. அடுத்து இன்னொரு இதில் வந்து, நான் மதுரைக்கு போனால் எப்பயுமே ஒரு டிரைவர் வந்து ஒரு பர்டிகுலர் டாக்ஸி டிரைவரை வந்து எடுப்பேங்க. அவரோட எதுக்கு எடுப்போம்னா வேறு ஒன்றுமே இல்லை, அந்த கார் ஆகப்பட்டது அந்த டாக்ஸி அவ்வளோ சுத்தமாக வச்சுருப்பார், ஒரு சின்ன மண்ணு கூட இருக்காது, அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி வந்து அவர் எடுத்துகிட்டு வருவார் அந்த காரை. ஸோ இது வந்து இந்த ரெண்டு இன்ஸ்டன்ஸும் பார்த்தோம்னா அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 25-30 வருஷமாக அந்த டாக்ஸி ஓட்டிகிட்ருக்காரு. நம்ம அடிக்கடி எல்லாருமே நாள்தோறும் வந்து நம்ம வந்து ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம் இல்லையா, என்னடாது தினமும் இதே வேலையா, தினமும் பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பணுமா, தினமும் பசங்க வந்து தினமும் நான் ஸ்கூலுக்கு போகணுமா, வேலைக்கு வரவங்க தினமும் இதே வேலையா அப்படின்னு வரும்போதுங்க, நமக்கு எந்தெந்த வேலைகள் வந்து நம்ம வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறோமோ அதை பொறுத்து தான். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா எனக்கு சமீபத்தில் வந்து ஜீரோ சுஷின்னு ஒரு ஜாப்பனீஸ் டாக்குமெண்ட்ரி படம் ஒன்று பார்க்க நேரிட்டுச்சுங்க. அந்த படத்தில் என்னென்னா அந்த ஹீரோ வந்து அவருக்கு கிட்டத்தட்ட 90 வயசுங்க. அவர் வந்து ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட்டு, சுஷின்றது அந்த ஜாப்பனீஸ் ஃபுட்டுங்க, அந்த சின்ன ரெஸ்டாரண்ட் வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு கார்னரில் நடத்திட்டு இருப்பார். எவ்வளோ வருஷமாக நடத்துகிறாருன்னா கிட்டத்தட்ட அவர் வந்து ஒரு 70 வருஷமாக அந்த ரெஸ்டாரண்ட்டை நடத்திட்டுருக்கிறாரு. அப்புறம் வந்து இவர் வந்து என்ன சொல்வார்னா, எனக்கு இந்த சுஷி பண்ணுறது தான் என்னுடைய தலையாய கடமை, தினமும் நான் வந்து பண்ணுறேன் அண்ட் இன்னும் நான் பர்ஃபெக்ட் பண்ணலன்றார். அவர் வந்து வேர்ல்டு ரெனவுண்டு ஷெஃப். அவர் இருந்தாலும் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, தினமும் நான் கற்றுக்கிட்டு இருக்கேங்க, புதுசு புதுசாக நான் கற்றுக்கிட்டு இருக்கேன். எனக்கு வந்து தூக்கத்தில் கூட எனக்கு வந்து என்னோடய ப்ராடக்ட்டு இன்னும் பெட்டராக எப்படி கொடுக்கணும், இன்னும் நல்லா எப்படி செய்யணும், இன்னும் வந்து கஸ்டமருக்கு வர வந்து வாடிக்கையாளருக்கு நான் இன்னும் எப்படி பெஸ்ட்டாக கொடுக்கணும், அது மட்டும்தாங்க எனக்கு சிந்தனை. அவரே போயிட்டு மார்க்கெட்டில் தினந்தோறும் மீன் வாங்குவாராம். அவர் பையன் போயிட்டு வந்து அந்த பிளேட்ஸு அதுக்கு சம்மந்தப்பட்ட மற்ற சாமான்லாம் வாங்கலாம். வந்து அவர் என்ன சொன்னார்னா, ஃபோக்கஸுங்க, நான் செய்கிற வேலையில் கம்ப்ளீட்டாக நான் வந்து இம்மர்ஸ் ஆகிடுவேன். நான் வேறு, சுஷி வேறு இல்லை, நான் செய்கிற வந்து ப்ராடக்ட் வேறு இல்லை, ரெண்டும் ஒன்று தாங்க. அந்த ஒரே நிலையில் நான் வரும்போது பெஸ்ட்டாக தாங்க வந்துட்டுருக்கேன் எனக்கு. அதனால் அவங்க கஸ்டமர் கூட அவங்களுக்கு வந்து என்னென்னா அப்பாயின்மெண்ட் எடுக்கிறது இல்லையா, அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு போகிறாங்களா அங்கே. ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம செய்கிறதுல வந்து எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் நம்ம வந்து எல்லாமே தெரியும்னு இல்லாமல், இந்த மனுஷன் 90 வயசுலேயும் சொல்கிறாரு, இன்னும் நான் அச்சீவ் பண்ண வேண்டிய தூரம் ரொம்ப நிறையா இருக்குங்க, நான் இப்போ தான் கொஞ்சம் பெட்டராக பண்ணிகிட்ருக்கேன்னு நான் நம்புகிறேன், இன்னும் வந்து நான் பெஸ்ட்டாக பண்ணுறதுக்கு இன்னும் எவ்வளோ வருஷம் ஆகும்னு தெரியலன்றார். ஸோ அதுதாங்க நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு அடிக்கடி வந்து வந்துற விஷயம் என்னென்னா, எனக்கு எல்லாம் தெரியும், நான் அவ்வளோ வருஷமாக பண்ணுறேன்ல, எனக்கு தெரியாதா அப்படின்னு இல்லாமல், நமக்கு எல்லாத்துலேயும் நம்ம செய்யக்கூடிய வேலையில் இன்னும் கொஞ்சம் பர்ஃபெக்டாக பண்ணலாம், அதில் ஸ்கோப் இருக்குதுன்னு நம்ம நினச்சோம்னாலே நமக்கு இன்னும் வந்து நம்ம செய்கிறது வந்து ஒரு கிராஃப்ட் ஆகிடும், ஒரு மாபெரும் ஒரு விஷயமா வந்து அதை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு அடுத்த கட்டத்துக்கு நம்ம வந்து போறதுக்கு வந்து ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ இந்த இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். உடையவன் பார்க்காத வணிகம் கேடு வராமலே கெடுன்னு வார். அதனால அந்த ஃபோக்கஸ், அது வேலையாக இருக்கட்டும் நம்ம செய்யும் தொழிலாக இருக்கட்டும், அந்த ஃபோக்கஸை கொடுத்து நம்ம அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நமக்கு வந்து இன்பமாக சந்தோஷமாக வெற்றியோடு நம்ம பயணிப்போன்றதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இந்த காணொலியை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி.